ஹலோ, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பிளேன்ஸில் சர்க்குலர் லேமினார் எப்படி டபுள் இன்க்ளினேஷன் கண்டிஷனுக்கு ட்ரா பண்ணலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். லெட் மீ கெட் இன்டு த ப்ராப்ளம். எ சர்க்குலர் பிளேட் ஆஃப் 60 mm டயமீட்டர் இஸ் கெப்ட் ஆன் எ பாயிண்ட் பி ஆஃப் டயமீட்டர் பி கியூ ஆன் ஹெச்பி சச் தட் The surface makes 45 degree to horizontal plane. Draw its projection when the diameter PQ makes 45 degree to vertical plane. So, என்ன மீன் பண்ண வராங்க அப்படின்னா, ஒரு சர்க்குலர் லேமினா இருக்கு, அதோட டயமீட்டர் என்ன அப்படின்னா 60 mm டயமீட்டர். ஸோ அந்த சர்க்கிளுக்கு வந்து PQ அப்படின்னு ஒரு டயமீட்டர் இருக்கு. ஸோ அதில் பிங்கிற பாயிண்ட் வந்து ஹெச்பியில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. Okay, we can write down the data here. So first thing is the data about the lamina or data about the plane. நம்ம என்ன plane draw பண்ண போறோம் அப்படின்னா circle draw பண்ண போறோம். அதோட diameter என்ன அப்படின்னா 60 mm. Diameter 60 mm அப்படின்னா radius 30 mm. Fine. And then second one is the resting condition. அதாவது இந்த லேமினா எப்படி ரெஸ்ட் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஆக்சுவலாக ரெஸ்ட் ஆகிருக்குது என்ன அப்படின்னா பி அப்படிங்கிற ஒரு பாயிண்ட், அது எங்கே இருக்குது அப்படின்னா ஹெச்பி பிளேனுக்கு மேலே இருக்குது. சரிதான், இதை ரெஸ்டிங் கண்டிஷன். ஸோ இந்த பிங்கிற பாயிண்ட் எங்கே இருக்குது அப்படின்னா பி கியூ அப்படிங்கிற டயமீட்டரில் ஒரு பாயிண்ட் தான் என்ன அப்படின்னா அந்த பி அப்படிங்கிற பாயிண்ட் அதுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஹெச்பியில் இருக்குது. தென் த லேமினா இன்க்ளைண்ட் 45 degree டு ஹெச்பி. ஹரிசாண்டல் பிளேன் கூட 45 degree என்ன இருக்கு அப்படின்னா இன்க்ளைண்ட் ஆயிருக்கு. அதாவது மொத்த சர்ஃபேஸுமே என்ன இருக்கு அப்படின்னா இன்க்ளைண்ட் ஆகியிருக்கு. ஓகேங்களா? அண்ட் தென் நெக்ஸ்ட் திங் இஸ் அண்ட் இட்ஸ் டயமீட்டர் பிக்யூ மேக்ஸ் 45 degree டு விபி. விபி கூட எவ்வளோ ஆங்கிள் மேக் பண்ணுது அப்படின்னா 45 degree மேக் பண்ணுது. என்ன மேக் பண்ணுது அப்படின்னா பிக்யூ அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் டயமீட்டர் என்ன பண்ணுது 45 degree மேக் பண்ணுது. ஸோ இந்த சமாதானம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ட்ரா பண்ண போகிறோம். வி ஆர் கோயிங் டு ட்ரா தி ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சர்க்குலர் லேமினா when it is inclined with the horizontal plane and the vertical plane. Okayla, okay, ipo eppadi draw pannalam appdi namm vandu direct ah paalam. First of all, we need to draw the circle on horizontal plane. Ena hp la rest ah irukku abingiradunala namm enna pananum, horizontal plane la dhaan vandu indha circle la vandu draw panna vendi irukum. Suppose entire thing vp la rest ah irundhadu abina vp la enna pananum appo namm circle la draw pannanum. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஹரிசாண்டல் பிளேன் ட்ரா பண்ணுறோம். சர்க்கிளோட டயமீட்டர் என்ன அப்படின்னா 60 mm. டயமீட்டர் 60 அப்படின்னா ரேடியஸ் 30 mm. ஸோ ரேடியஸ் 30 mm நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணுறேன். தென் சர்க்கிள் ட்ரா பண்ணதுக்கப்புறம் சர்க்கிளை என்ன பண்ணோம் அப்படின்னா 8 டிவைட் பண்ணும். எப்படி 8 டிவைட் பண்ணுறது? லைக் ஃபார் எக்ஸாம்பிள், இதுதான் வந்து அந்த சர்க்கிள் ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னா சர்க்கிளை வந்து 4 டிவைட் பண்ணிக்கோங்க. ஸோ 90 degree இருக்கும். தென் இந்த ஒரு குவாட்ரண்ட், இந்த 90 degree என்ன பண்ணுங்க அப்படின்னா 2 times பிரிங்க. தென் இந்த 90 degree செகண்ட் குவாட்ரண்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னா 2 times பிரிங்க. அதாவது ஸோ இப்போ ஒவ்வொரு பார்ட்டும் என்ன இருக்கும் அப்படின்னா 45 degree என்ன இருக்கும் இன்க்ளைன் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுங்க அப்படின்னா சர்க்கிளை 8 டிவைட் பண்ணிடுங்க. ஓகே, 8 டிவைட் பண்ணியாச்சு. 8 டிவைட் பண்ணதுக்கப்புறம் வி கேன் நேம் லைக் தட். 1 ஆரம்பிக்கலாம், 1. தென் ஆன்டி கிளாக் வைஸ் நேம் வைக்கலாம். கிளாக் வைஸ் சாரி, 1, 2, 3, 4, 5, 6, தென் 7, தென் 8. ஸோ சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கோங்க. சர்க்கிள் ட்ரா பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கோங்க, 8 டிவைட் பண்ணிக்கோங்க. ஏன் ஹெச்பியில் ட்ரா பண்ணிடுவோம் அப்படின்னா சர்க்குலர் லேமினா இஸ் ரெஸ்டிங் ஆன் ஹெச்பி. சரிங்களா? ஹெச்பியில் ரெஸ்டாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வந்து ஹெச்பி ரீஜியனில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா சர்க்கிளை ட்ரா பண்ணுறோம். சர்க்கிளை ட்ரா பண்ணதுக்கப்புறம் வி நீட் டு டிவைட் இன் டு 8 ஈக்குவல் பார்ட்ஸ். அதுக்கப்புறம் ரைட் சைட்லேருந்து நேம் ஆரம்பிங்க. ரைட் சைடில் பாயிண்ட் நம்பர் 1. தென் நேமிங் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஆன்டி கிளாக், சாரி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் நேம் இருக்க மாதிரி என்ன பண்ணிக்கோங்க, நேமிங் செட் பண்ணிக்கோங்க. ஸோ ரைட் சைடில் 1 ஆரம்பிக்கணும். தென் கிளாக் வைஸில் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நேம் வச்சுக்கலாம். சார் இப்படி தான் நேம் வைக்கணுமா அப்படின்னா உங்கள் கன்வீனியன்ட்டுக்கு ஏற்றாப்புல நீங்கள் நேம் வச்சுக்கலாம். பட் ரைட் சைடில் ஆரம்பித்து கிளாக் வைஸாக வைக்கிறது ரொம்ப ஈஸியாக வந்து என்ன இருக்கும் மைண்டில் நிற்கும். அந்த பர்பஸ்க்காக நான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த மாதிரி வச்சுருக்கேன். ஓகே, பட் சம்மில் வந்து நேம் பிக்யூ அப்படின்னு கொடுத்துருக்காங்களே சார், நீங்கள் அது வைக்கவே இல்லை அப்படின்னா அந்த பிக்யூ அப்படிங்கிற நேமை அடிஷ்னலாக வச்சுக்கோங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பிக்யூ அப்படிங்கிறது ஒரு டயமீட்டர்,
அந்த டயமீட்டர்ல பிங்கிற பாயிண்ட் வந்து என்ன இருக்கு அப்படின்னா ரெஸ்ட் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம வீடியோஸ்லயே ப்ரீவியஸ் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பிளேன்ஸ் வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரைட் சைடு மெத்தட் அப்படின்னு ஃபாலோ பண்ணியிருப்போம். அதாவது எது ரெஸ்ட் ஆகியிருக்கோ அந்த டயக்ராமுக்கு ரைட் சைடில் வைக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருப்போம் பார்த்துருப்போம். அதே தான் இங்கேயும் ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ என்ன ரெஸ்ட் ஆகிருக்கு அப்படின்னா பி அப்படிங்கிற பாயிண்ட் ரெஸ்ட் ஆகிருக்கு. ஸோ அந்த பாயிண்ட் வந்து ரைட் சைடில் இருக்க மாதிரி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பிளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பி அப்போது அதோட டயமீட்டர் பி கியூங்கிறது எனது டயமீட்டர். ஸோ பி கியூ பி கியூன்னு மட்டும்தான் நான் நேம் வச்சா போகிறதா அப்படின்னா லைக் 1 2 3 4 ரெகுலராக வச்சுக்கோங்க, இல்லை ஏபிசிடின்னு வச்சுக்கோங்க, வச்சுட்டு பி கியூவை அடிஷ்னலாக வச்சுக்கோங்க. ஏன்னா பி கியூ தான் என்ன பண்ணுறாங்க சம்மில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதால என்ன பண்ணுறேன் அது அடிஷ்னலாக வச்சுருக்கேன். சம்மில் கொடுக்கவே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அதுக்கு பி கியூ அந்த நேமே வைக்க தேவையில்ல, 1 2 3 4 5 மட்டும் வச்சாலே போதும். ஓகே, இப்போ பி கியூ அப்படிங்கிற நேம் வச்சாச்சு. அதுலேயும் பர்டிகுலராக பிங்கிற பாயிண்ட் தான் ரெஸ்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறதுனால அந்த பிங்கிற பாயிண்ட் வந்து டயக்ராமோட ரைட் சைடு வரணும். இங்கே பி இங்கே கியூ அப்படின்னு போட வேண்டாம். எப்போவுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம் ரைட் சைடு மெத்தடே ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ பிங்கிற பாயிண்ட் வந்து ரைட் சைடில் வர மாதிரி நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா பிளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ டாப் வியூ முடிஞ்சு போச்சு. இப்போ ஃப்ரண்ட் வியூ ட்ரா பண்ணும். ஃப்ரண்ட் வியூ ட்ரா பண்ணுறதுக்கு எல்லா பாயிண்ட்லேருந்தும் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ப்ரொஜெக்ஷன் லைன்ஸ் எக்ஸ் ஒய் லைனுக்கு ட்ரா பண்ணுங்கள். எல்லா பாயிண்ட்லேருந்தும் ப்ரொஜெக்ஷன் லைன் ட்ரா பண்ணுறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 4 and 6 கோயின்சைட் ஆகும், 3 and 7 கோயின்சைட் ஆகும், 1 and 8 வந்து என்ன ஆகும் சாரி 2 and 8 வந்து என்ன ஆகும் அப்படின்னா கோயின்சைட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ட்ரா பண்ணியாச்சு. ட்ரா பண்ணதுக்கப்புறம் அந்த பாயிண்ட்ஸ் என்ன பண்ணுறேன் அப்படின்னா திக் லைனை வச்சு கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போது இதுக்கு நேம் வைக்க வேண்டியது இருக்கும். அதாவது இது ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து 1, ஸோ அது வந்து என்ன அப்படின்னா 1-. ஸோ செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா 2 and 8. அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா 3 and 7. ஃப்ரண்ட் வியூ அப்படிங்கிறதுனால எல்லாத்துக்குமே டேஷ் மார்க் பண்ணிக்கோங்க. தென் இது என்ன அப்படின்னா 4 and 6. இந்த பாயிண்ட் என்ன அப்படின்னா 5. சரிங்களா, இப்போது இதான் ஃப்ரண்ட், இது வந்து ஃப்ரண்ட் வியூ அப்படி தான் நம்ம ட்ரா பண்ணியிருக்கிறது. ஃப்ரண்ட் வியூ அப்படிங்கிறது இப்போ டயக்ராமை இந்த இடத்துலேருந்து பார்க்குறீங்க. இந்த இடத்துலேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு இந்த ஆஃப் எல்லாமே கண்ணுக்கு என்ன செய்யும் அப்படின்னா தெரியும். அதாவது 1 2 3 4 5 இந்த 5 பாயிண்ட்டும் தெரியும். 8ங்கிறது 2க்கு பின்னாடி மறைஞ்சிருக்கும், 7 3க்கு பின்னாடி மறைஞ்சிருக்கும், 6 வந்து 4க்கு பின்னாடி மறைஞ்சிருக்கும். ஸோ அதனால இந்த பாயிண்ட்ஸ் 6 7 8 அந்த 3 பாயிண்ட்டும் என்ன அப்படின்னா ஹிடன் பாயிண்ட்ஸ், அதெல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது. அதனால அந்த 6 7 8 மொத்தம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ப்ராக்கெட்ல போட்டுருக்கோம். சரிங்களா, தென் அகெயின் அந்த பி கியூங்கிற பாயிண்ட்டை அகெயின் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ரிப்பீட் பண்ணுங்க. ஸோ இதான் பி, அதனால இது பி டேஷ், இது வந்து கியூ டேஷ். சரிங்களா, இப்போ சிம்பிள் ப்ரொஜெக்ஷனோட ஃப்ரண்ட் வியூ டாப் வியூ முடிஞ்சு போச்சு. சிம்பிள் ப்ரொஜெக்ஷன் அப்படின்னா லேமினாவை ஹரிசான்டல் பிளேனில் ரெஸ்ட் ஆகிருக்கப்போ ஹரிசான்டல் பிளேனில் வச்சுக்கிட்டு அதுக்கு ஃப்ரண்ட் வியூ டாப் வியூ ட்ரா பண்ணுறது. இப்போ நம்ம ஹெச்பிக்கோ விபிக்கோ இன்க்ளினேஷன் எடுக்கலை, இந்த மாதிரி இன்க்ளைன்ட் ஆகாத பிளேன் தான் என்ன அப்படின்னா சிம்பிள் ப்ரொஜெக்ஷன். ஸோ இதுக்கே வந்து உங்களுக்கு 30-40% ஆஃப் மார்க் வந்து கிடச்சிது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சிங்கிள் இன்க்ளைன்ட், அதாவது ஃபஸ்ட்டு இன்க்ளினேஷன் போட போகிறோம். ஃபஸ்ட்டு இன்க்ளினேஷன் போடுறதுக்கு தெர் ஆர் 2 இன்க்ளினேஷன், ஹெச்பி கூட 45 degrees மேக் பண்ணுது, விபி கூட 45 degrees மேக் பண்ணுது. எதை ஃபஸ்ட்டு எடுக்கலாம் அப்படின்னா இப்போ இந்த சம்மில் ரெண்டுமே 45 degrees இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து எந்த இஷ்யூவும் கிடையாது. பட் எல்லா சம்மில் இப்படி வராது, 40, 50, 30, 35 இந்த மாதிரி வேறு ஆங்கிள்ஸ் வரும். ஸோ ஹெச்பி ஆங்கிளில் ஃபஸ்ட் எடுக்கணுமா இல்லை விபி ஆங்கிளில் ஃபஸ்ட் எடுக்கணுமா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். அப்போது பிளேன் எங்கே ரெஸ்ட் ஆகியிருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஸோ நமக்கு சர்க்கிள் எங்கே ரெஸ்ட் ஆகிருக்கு அப்படின்னா ஹரிசான்டல் பிளேன் மேலே ரெஸ்ட் ஆகிருக்கு அப்படின்னா ஹரிசான்டல் பிளேனில் உள்ள ஆங்கிளை தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட் எடுக்கணும். சரிங்களா, ஸோ ஹரிசான்டல் பிளேனில் உள்ள ஆங்கிள் என்ன பண்ணணும் ஃபஸ்ட் எடுக்கணும். ஸோ ஒரு ஷார்ட்கட் ஆல்ரெடி நம்ம மற்ற பிளேன்ஸை லெசன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அதாவது ஹரிசான்டல் பிளேனுக்கான டேட்டாஸ் எல்லாத்தையும் விபி சைடில் வரைவோம். விபி சைடு அப்படின்னா இதான் விபி சைடு, எக்ஸ் ஒய்க்கு மேலே இருக்கிறது விபி சைடு, எக்ஸ் ஒய்க்கு கீழே இருக்கிறது ஹெச்பி சைடு. ஹெச்பிக்குள்ள டேட்டா எல்லாத்தையும் விபி சைடில் ட்ரா பண்ணுவோம், விபிக்குள்ள டேட்டா எல்லாத்தையும் ஹெச்பி சைடில் டேட்டா ட்ரா பண்ணுவோம். ஸோ இது வந்து நம்ம சேனலை இல்லை எல்லா சம்மையும் கிராஃபிக்ஸோட சம்மெல்லாம் வந்து நீங்கள் சேனல்லேருந்து பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இல்லை அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க. நமக்கு ஹெச்பி கூட கொடுத்துருக்க டேட்டாஸ் எல்லாமே விபி ரீஜனில் தான் ட்ரா பண்ணுவோம். ஸோ ஹெச்பி கூட எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 45 degrees கொடுத்துருக்காங்க. 45 degrees ஹெச்பி கூட இன்க்ளைன்ட் ஆகிருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம எங்கே ட்ரா பண்ணுவோம் அப்படின்னா விபி சைடில் ட்ரா பண்ணுவோம். விபி சைடில் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோங்க, அந்த பாயிண்ட்லேருந்து என்ன பண்ணிக்கோங்க 45 degrees லைன் ட்ரா பண்ணிக்கோங்க.
இதான் வந்து என்ன அப்படின்னா அந்த 45 degree லைன். இப்போ இந்த டயகிராம் அதாவது சிம்பிள் ப்ரொஜெக்ஷனோட ஃப்ரண்ட் வியூ இந்த லைனை தூக்கி என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த 45 degree லைன் மேல டிரா பண்ணுங்க. இப்போ இந்த லைனோட லென்த் என்ன இருக்கும் அப்படின்னா இப்படி சர்க்கிள் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். இது டயமீட்டர் தானே, இந்த பீக்குங்கிறது என்னது டயமீட்டர். டயமீட்டர் 60 அப்படின்னா கண்டிப்பாக இந்த லைனும் என்னதான் இருக்கும், 60 mm தான் இருக்கும். ஸோ இந்த லைனை தூக்கி அப்படியே என்ன பண்ணும் அப்படின்னா இந்த 45 degree லைன் மேலே போய் ட்ரா பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ 45 degree லைன் ரொம்ப தின்னாக இருக்கட்டும் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி. தென் 60 mm லைன், அந்த லைன் என்ன பண்ணுங்க இந்த 45 degree லைன் மேலே அப்படியே ப்ரொஜெக்ட் பண்ணுங்க. தென் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க அப்படின்னா அப்படியே ரிப்பீட் பண்ணுங்க. இப்போ பி அப்படின்னா இந்த இடத்துல பி, தென் இந்த இடத்துல கியூ அப்படின்னா இந்த இடத்துல கியூ. தென் இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம வந்து ரைட் சைடு மெத்தட் ஃபாலோ பண்ணுறோம். ரைட் சைடு மெத்தட் அப்படின்னா எந்த பாயிண்ட் ரெஸ்ட் ஆயிருக்கு, பி அப்படிங்கிற பாயிண்ட் தான் ரெஸ்ட் ஆயிருக்கு. அந்த பிங்கிற பாயிண்ட் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ரைட் சைடில் எடுத்திருக்கோம், டயக்ராமுக்கு ரைட் சைடில் எடுத்திருக்கோம். அப்படின்னா இப்போ நீங்கள் இன்க்ளைன் பண்ணும்போது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த லைனோட ரைட் சைடு தான் என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்ஒய்க்கு மேலே போய் டச் பண்ணணும். சரிங்களா, இப்படி மாற்றி இன்க்ளைன் பண்ணக்கூடாது. நீங்கள் ரைட் சைடே எடுத்து பழகிறப்போ எப்போவுமே ரைட் சைட் பாயிண்டே டச் ஆகிற மாதிரி என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா டயக்ராம் ட்ரா பண்ணிகிட்டே இருக்கணும். நிறைய ஸ்டாஃப்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லெஃப்ட் சைடு மெத்தடை ஃபாலோ பண்ணுவாங்க. சரிங்களா, அப்படி ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடு மெத்தடை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த இன்க்ளைன் லைன் ட்ரா பண்ணுறதை இப்படி ட்ரா பண்ணணும், அதாவது லெஃப்ட் சைட் பாயிண்ட் டச் ஆகிற மாதிரி ட்ரா பண்ணணும். பட் ரைட் சைடு மெத்தடுங்கிறது ரொம்ப கன்வீனியண்ட்டான அண்ட் ட்ரஸ்டியான மெத்தட். அது வந்து நீங்கள் நல்லாவே ட்ரஸ்ட் பண்ணலாம், கண்டிப்பாக தப்பே வராது அப்படிங்கிற மாதிரி மெத்தட். ஸோ நம்ம ரைட் சைடை எப்போவுமே ஃபாலோ பண்ணுவோம். ஸோ இப்போ பி அப்படிங்கிற பாயிண்ட்டை நம்ம ரைட் சைடு எடுத்திருக்கோம். அப்போ இன்க்ளைன் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பாயிண்ட் பி அப்படிங்கிற பாயிண்ட் வந்து ரைட் சைடில் வர மாதிரி என்ன பண்ணணும், ட்ராப் பண்ணணும். இதை பி அப்படின்னா இந்த பி ஒன் டேஷ் அப்படின்னு வச்சுக்கோம், இது வந்து கியூ ஒன் டேஷ். ஸோ பி கியூ அப்படிங்கிற டயமீட்டரில் பி அப்படிங்கிற பாயிண்ட்டை ரைட் சைடு வச்சுருக்கோம். அதே பாயிண்ட் வந்து கீழே டச் ஆகிற மாதிரி என்ன பண்ணிக்கணும், நம்ம செட் பண்ணிக்கணும். தென் ஆஃப்டர் தட் இங்கே உள்ள எல்லா டைமென்ஷனையும் மெஷர் பண்ணணும். மெஷர் பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னா மார்க் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் 1 to 2 வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணி 1 to 2 மார்க் பண்ணிக்கணும். அதே மாதிரி 1 to 3 மெஷர் பண்ணி 1 to 3 அந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கணும். தென் 1 to 4 மெஷர் பண்ணி 1 to 4 என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா மார்க் பண்ணிக்கணும். இந்த மாதிரி எல்லா பாயிண்ட்டையும் மெஷர் பண்ணி இங்கே இருக்க பாயிண்ட்டை அப்படியே என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா இந்த இடத்துல மாற்றி வச்சுக்கோங்க. ஸோ இது பாயிண்ட் நம்பர் 1 1 1 டேஷ். இது என்ன அப்படின்னா 2 1 டேஷ், தென் 8 1 டேஷ், தென் இது 3 1 டேஷ், 7 1 டேஷ். நீங்கள் மெஷர் பண்ணி மார்க் பண்ணுங்கள். ஓகேங்களா, இது 4 1 டேஷ், தென் 6 1 டேஷ், தென் லாஸ்ட் என்ன அப்படின்னா 5 1 டேஷ். அதாவது இங்கே இருக்க இந்த டயக்ராமை அப்படியே என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல அதாவது இந்த 45 degree லைன் மேலே என்ன பண்ணணும், ட்ரா பண்ணணும். ட்ரா பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம ஹெச்பிக்கு 45 degree என்ன பண்ணிட்டோம், எடுத்து முடிச்சிட்டோம். ஹெச்பி கூட உள்ள ஆங்கிளை பிபி சைடில் ட்ரா பண்ணணும். சரிங்களா, அது எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா, ஓகே ட்ரா பண்ணி முடிச்சாச்சு. முடிச்சதுக்கப்புறம் வி நீட் டு ட்ரா தி டாப் வியூ. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா வி ஹவ் டு ட்ரா த ப்ரொஜெக்டார் லைன் ஃப்ரம் ஆல் த பாயிண்ட்ஸ். மேலே இருக்க எல்லா பாயிண்ட்ல வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா ப்ரொஜெக்டார் லைன்ஸ் ட்ரா பண்ணுங்க. ப்ரொஜெக்டார் லைன்ங்கிறது கரெக்டாக 90 degree இருக்கணும். உங்கள் மினி டிராஃப்டர் வச்சு வரைஞ்சிங்க அப்படின்னா ப்ராப்பராக 90 degree அலைநகரமாக என்ன பண்ணிக்கோங்க, வரைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறம் சிம்பிள் ப்ரொஜெக்ஷனோட டாப் வியூவிலேருந்து ஹரிசாண்டல் லைன்ஸை ட்ரா பண்ணணும். ஸோ இப்போது 6 8 அப்படிங்கிற பாயிண்ட் கோயின்சைட் ஆகும், தென் 5 1 கோயின்சைட் ஆகும், தென் 4 2 கோயின்சைட் ஆகும், தென் 3. ஸோ இந்த லைன்ஸ் எல்லாமே எப்படி இருக்கணும் அப்படின்னா 0 degree இருக்கணும், வெர்டிக்கல் லைன் எல்லாமே 90 degree இருக்கணும். அந்த மாதிரி என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணதுக்கப்புறம் இப்போ டாப் வியூவில் உள்ள பாயிண்ட்ஸ் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா மார்க் பண்ணணும். எப்படி மார்க் பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள், இங்கே பாயிண்ட் நம்பர் 1 இருக்குது, இங்கே பாயிண்ட் நம்பர் 1 இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட் நம்பர் 1 அப்படியே ரைட் சைடு மூவ் பண்ணுங்கள், இந்த பாயிண்ட் நம்பர் 1 அப்படியே டவுன்வேர்டு மூவ் பண்ணுங்கள். ரெண்டும் மீட் பண்ணுற இந்த பாயிண்ட் தான் என்ன அப்படின்னா பாயிண்ட் நம்பர் 1. அதே மாதிரி இங்கே பாயிண்ட் நம்பர் 2 இருக்குது, பாயிண்ட் நம்பர் 2 ரைட் சைடு அப்படியே மூவ் பண்ணிகிட்டே வாங்க. மேலே பாயிண்ட் நம்பர் 2 அப்படியே மூவ் பண்ணிட்டே வாங்க. ரெண்டும் மீட் பண்ணுற இடம் தான் என்ன அப்படின்னா உங்களுக்கு பாயிண்ட் நம்பர் 2. தென் பாயிண்ட் நம்பர் 3 மூவ் பண்ணுங்கள், மேலேருந்து பாயிண்ட் நம்பர் 3 மூவ் பண்ணுங்கள். ரெண்டும் மீட் பண்ணுற பாயிண்ட் தான் என்ன அப்படின்னா பாயிண்ட் நம்பர் 3. ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லா பாயிண்ட்டும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மார்க் பண்ணணும். சரிங்களா, நான் ஒவ்வொரு பாயிண்ட்டாக மார்க் பண்ணுறேன். திஸ் ஒன் இஸ் 1 1, திஸ் இஸ் 2 1,
and this one is 3-1 and idu 4-1 idu 5-1 6-1 then 7-1 8-1 so ella point ay mark panita mark panadukku apparam then again p kuda repeat panikira 1-1 p1 same da 5-1 q1 same da seriga mark paniyaachu mark panadukku apparam we need to connect all the points through smooth curve free hand la enna panikonga appuna அப்படி ஸ்மூத்தாக என்ன பண்ணிக்கோங்க ஒரு கவ் ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த கவ் ட்ரா பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த ஷேப் பார்க்க எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு எலிப்ஸ் மாதிரி இருக்கும். இந்த 3 அப்படிங் அண்ட் 7 இந்த ரெண்டு பாயிண்ட்டும் ஷார்ப்பாக வந்துடக்கூடாது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா செவன்த் பாயிண்ட்டையும் தேர்ட் பாயிண்ட்டையும் ரொம்ப ஷார்ப்பான எட்ஜ் இருக்க மாதிரி என்ன பண்ணிப்பாங்க அப்படின்னா எலிப்ஸ் ட்ரா பண்ணிப்பாங்க. இப்படி ட்ரா பண்ணியிருப்பாங்க புரியுதுங்களா. இந்த மாதிரி ஷார்ப்பான பாயிண்ட் வரக்கூடாது. பிளெண்டாக இருக்க மாதிரி என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ட்ரா பண்ணிக்கணும். ஓகே இப்போ பிளெண்டாக இருக்க மாதிரி என்ன பண்ணியாச்சு ட்ரா பண்ணியாச்சு. இப்போ இந்த எலிப்ஸ் ஷேப் வந்துருச்சு. அதாவது இன்க்ளைன் டு 45 degrees அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா விபி கூட எவ்வளோ இன்க்ளைன்ட் ஆயிருக்கு. விபி கூட எவ்வளோ இன்க்ளைன்ட் ஆயிருக்கு அப்படின்னா 45 degrees இன்க்ளைன்ட் ஆயிருக்கு. என்ன இன்க்ளைன்ட் ஆயிருக்கு அப்படின்னா பி கியூ அப்படிங்கிற எட்ஜ் தான் என்ன இருக்கு இன்க்ளைன்ட் ஆயிருக்கு. ஸோ இதான் ரொம்ப முக்கியம் எது இன்க்ளைன்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது. போன கேஸில் சர்ஃபேஸே இன்க்ளைன்ட் ஆயிருச்சு அதனால நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா அப்படியே இன்க்ளைன் போட்டுட்டோம். ஆனால் விபி இன்க்ளினேஷன் எது கூட ஆயிருக்கு அப்படின்னா பி கியூ அப்படிங்கிற எட்ஜ் கூட தான் 45 degrees இன்க்ளைன் ஆயிருக்கு. ஓகேங்களா அதை நம்ம நீங்கள் வச்சுக்கணும். ஸோ அதை எப்படி ட்ரா பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கள் விபி இன்க்ளைன் 45 degrees. விபி கூட உள்ள டேட்டாவை நம்ம எங்கே ட்ரா பண்ணுவோம் அப்படின்னா ஹச்பி சைடில் ட்ரா பண்ணுவோம். ஸோ ஹச்பி சைடில் 45 degrees என்ன பண்ணுங்க அப்படின்னா லைன் ட்ரா பண்ணுங்க. ஹச்பி சைடில் 45 degrees என்ன பண்ணியாச்சு லைன் ட்ரா பண்ணியாச்சு. இப்போ விபி கூட எது இன்க்ளைன்ட் ஆயிருக்கு அப்படின்னா இந்த பி கியூ அப்படிங்கிற இந்த டயமீட்டர் தான் என்ன இருக்கு அப்படின்னா விபி கூட இன்க்ளைன்ட் ஆயிருக்கு அப்படிதானே. விபி கூட இன்க்ளைன்ட் ஆயிருக்கிறது என்னது இந்த பி கியூ அப்படிங்கிற டயமீட்டர் தான் என்ன இருக்கு இன்க்ளைன்ட் ஆயிருக்கு. இப்போ இந்த பி கியூ அப்படிங்கிற டயமீட்டரை தூக்கி என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த இடத்துல வைங்க சரிங்களா. இப்போ இந்த இந்த டயமீட்டர் எவ்வளோங்கிறத மெஷர் பண்ணுங்க. இப்போ இந்த டயமீட்டரை மெஷர் பண்ணீங்க அப்படின்னா 60 இருக்கும். இப்போ சிங்கிள் இன்க்ளைன்ட் ஆனதுக்கப்புறம் அந்த என்ன இருக்கும் அந்த 60ங்கிறது கொஞ்சம் கம்ப்ரஸ் ஆகி லென்த் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இதை ஸ்கேல் வச்சு மெஷர் பண்ணிக்கோங்க எவ்வளோ அப்படிங்கிறத மெஷர் பண்ணிவிட்டு தென் அந்த டயமீட்டரை என்ன பண்ணுங்கள் அப்படின்னா உங்களோட இந்த 45 degrees லைன் மேலே ப்ளேஸ் பண்ணுங்கள். ப்ளேஸ் பண்ணியாச்சு. ஸோ இது என்ன அப்படின்னா போனதுக்கு 2-1 மென்ஷன் பண்ணிட்டோம் அதில் இப்போ 2 போடுவோம் P1 P2 இந்த மாதிரி 1-2 அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணிப்போம் செகண்ட் மென்ஷன். ஓகே இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் இந்த P அண்ட் Q அதாவது 1ங்கிற பாயிண்ட்டையும் 5ங்கிற பாயிண்ட்டையும் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா மென்ஷன் ட்ரா பண்ணிட்டேன் சரிங்களா. இதுதான் ரொம்ப முக்கியமே. இதை மாற்றி வரைஞ்சி தான் எல்லாருமே தப்பு பண்ணுவாங்க சரிங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கேன் இந்த பி கியூ அப்படிங்கிற டயமீட்டர் தூக்கி என்ன பண்ணியிருக்கேன் இந்த லைன் மேலே வரைஞ்சிருக்கேன் வரைஞ்சாச்சு. இப்போது இங்கே இருக்கிற இந்த மொத்த எலிப்ஸையும் என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு மேலே அப்படியே போய் ட்ரா பண்ணணும். அதுதான் எப்படி ட்ரா பண்ண போகிறோம் அப்படிங்கிறதா வந்து நமக்கு இப்போ வந்து காம்ப்ளிகேஷன். இதில் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா இந்த எலிப்ஸை சுற்றி என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு ரெக்டாங்கிள் இருக்கும் கரெக்டா. இந்த எலிப்ஸை சுற்றி உங்களுக்கு கண்ணுக்கு ஒரு ரெக்டாங்கிள் தெரியுதா அந்த ரெக்டாங்கிள் அதைத்தான் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா இந்த இடத்துல இப்போ ட்ரா பண்ண போறீங்க. என்ன சொல்றேன் புரியுதா இந்த எலிப்ஸை சுற்றி என்ன இருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரெக்டாங்கிள் இருக்கு. அந்த ரெக்டாங்கிளுக்கு அப்புறம் 3 வெர்டிகல் லைன் இருக்கு அப்புறம் 3 ஹரிசாண்டல் லைன் இருக்கு. இந்த மாதிரி 3 ஹரிசாண்டில் இருக்குது. இந்த டயக்ராம அப்படியே தூக்கி என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல ட்ரா பண்ண போகிறீங்க. அதை எப்படி ட்ரா பண்ணுறோன்னு பாருங்கள். இப்போது இந்த ரெக்டாங்கிளுக்கு பிக்யூ எங்கே இருக்குது அப்படின்னா மிடில் போர்ஷனில் இருக்குது கரெக்டாக. இது டோட்டல் ரெக்டாங்கிளோட ஹைட் அப்படின்னா இந்த போர்ஷன் என்ன அப்படின்னா மிடில். ஓகே இப்போது இந்த டோட்டல் ஹைட்டை மெஷர் பண்ணுங்கள் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா இந்த ஹைட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். இந்த ஹைட்டுங்கிறது 60 mm. அப்போ டோட்டல் ஹைட் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் 60 mm ஈக்குவலாக இருக்கும். அப்போ இந்த பாயிண்ட் எங்கே வரும் 30 mm வரும். ஸோ இந்த பிக்யூக்கு மேலே 30 mm கீழே 30 mm 90 degrees இருக்க மாதிரி என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ட்ரா பண்ணிக்கோங்க. எப்படி ட்ரா பண்ண போகிறோம் இந்த பிக்யூக்கு மேலே 90 degrees மேலே 30 mm கீழே 30 mm அதே மாதிரி பிங்கிற பாயிண்ட்டுக்கும் மேலே 30 mm கீழே 30 mm வரையப்படும். தென் அதை கனெக்ட் பண்ணுங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இங்கே இருக்க ரெக்டாங்கிளை தூக்கி என்ன பண்ணிட்டீங்க இந்த இடத்துல வரைஞ்சிருக்கீங்க. ஒரு வெளியே ஒரு ரெக்டாங்கிள் இருக்குல்ல அந்த ரெக்டாங்கிளை தூக்கி என்ன பண்ணியிருக்கீங்க இந்த இடத்துல வரைஞ்சிருக்கீங்க. ஓகே வரைஞ்சாச்சு. இப்போ வரைஞ்சதுக்கப்புறம் ஒரு 3 வெர்டிக்கல் லைன் இருக்குது 3 ஹரிசாண்டல் லைன் இருக்குல்ல
அதை என்ன பண்ணணும் அப்படின்னா ட்ரா பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த பாயிண்ட் இந்த ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணியாச்சு, எதை ட்ரா பண்ண போகிறோம், இந்த மூணு வேர்டிக்கல் லைன் போதில்ல, அந்த மூணு வேர்டிக்கல் லைனை ட்ரா பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த தூரத்தை மெஷர் பண்ணிக்கோங்க, அந்த தூரத்தை மெஷர் பண்ணி அங்கே என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ஒரு வேர்டிக்கல் லைனை போட்டுக்கோங்க. அந்த தூரத்தை குட்டி தூரத்தை மெஷர் பண்ணியாச்சு, அதுக்கு என்ன பண்ணிட்டேன், அந்த வேர்டிக்கல் லைனை வரைஞ்சிட்டேன். தென் மிடில் வழியாக ஒரு வேர்டிக்கல் லைன் பாஸ் ஆகுது, ஸோ மிட் பாயிண்ட் வழியாக ஒரு வேர்டிக்கல் லைன். அதுக்கப்புறம் இந்த தூரத்தை மெஷர் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக இந்த ரெண்டு தூரமும் ஒரே மாதிரி தான் இருக்க போகுது, சரிங்களா? ஸோ இந்த தூரத்தை மெஷர் பண்ணிக்கோங்க. மெஷர் பண்ணிட்டு அந்த தூரத்துக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு வேர்டிக்கல் லைன் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சாச்சு. இது எல்லாமே இந்த பிக்யூ அப்படிங்கிற லைனுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கணும். எல்லாமே எப்படி இருக்கணும், இந்த பிக்யூ அப்படிங்கிற லைனுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கணும். வரைஞ்சாச்சு. வரைஞ்சதுக்கப்புறம் இந்த ஹரிசாண்டல் லைன்ஸை ட்ரா பண்ணுங்க. எங்கே ஹரிசாண்டல் இருக்குது, இங்கே ஒன்று ரெண்டு மூணு, மூணு ஹரிசாண்டல் இருக்குது, அதில் பிக்யூங்கிறது ஆல்ரெடி ட்ரா பண்ணியாச்சு. ஸோ இந்த கியூலேருந்து இந்த தூரத்தை மெஷர் பண்ணுங்க. மெஷர் பண்ணதுக்கப்புறம் அந்த தூரத்தில் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஹரிசாண்டல் லைன் ட்ரா பண்ணுங்க. ட்ரா பண்ணியாச்சு. எந்த தூரத்தை மெஷர் பண்ணீங்க, கியூலேருந்து ஃபர்ஸ்ட் ஹரிசாண்டல் லைனுக்குள்ள தூரத்தை மெஷர் பண்ணீங்க, கியூலேருந்து அந்த ஃபர்ஸ்ட் ஹரிசாண்டல் லைன் என்ன பண்ணுங்க, அந்த தூரத்தை மார்க் பண்ணிட்டு அங்கே என்ன பண்ணுங்க, அந்த ஹரிசாண்டல் லைன் வந்துடுங்க. ஸோ இப்போ இங்கே இருக்க மொத்த ரெக்டாங்குலர்ஸ் அண்ட் வெர்டிக்கல் ஹரிசாண்டல் லைன்ஸை என்ன பண்ணியாச்சு அப்படின்னா இந்த இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறம் அங்கே இருக்க பாயிண்ட்ஸ் என்ன பண்ணிடலாம் அப்படின்னு நம்ம ரிப்பீட் பண்ணிடலாம். இது ஒன் டூ, இது வந்து டூ டூ, த்ரீ டூ, தென் ஃபோர் டூ, ஃபைவ் டூ, தென் சிக்ஸ் டூ, செவன் டூ, எயிட் டூ. எல்லா பாயிண்ட் என்ன பண்ணிட்டேன், இந்த இடத்துக்கு மாற்றிட்டேன். இப்போ இந்த பாயிண்ட்டை ஸ்மூத் லைன் வச்சு கனெக்ட் பண்ணுவோம். நீங்கள் நோட்டில் ட்ரா பண்ணுறப்போ அது கம்ப்ளீட் ஸ்மூத்தாக சிங்கிள் கர்வாக நல்லா பிளெண்டாக வரணும், ஓகேங்களா? எனக்கு சிஸ்டமில் ட்ரா பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் வந்து ஷேப் டிஃப்ரெண்ட்டாக வரலாம். உங்களுக்கு என்ன வரணும் அப்படின்னா ஷேப் வந்து ப்ராப்பராக இருக்க மாதிரி ட்ரா பண்ணிக்கணும். ஓகே, இப்போ என்ன பண்ணியாச்சு அப்படின்னா இந்த லைனை வந்து நான் என்ன பண்ணிட்டேன், இந்த இடத்துல வரைஞ்சி முடிச்சிட்டேன். அந்த ஒன்று மட்டும் வரைய மாட்டேன். ஓகே ஃபைன், வரைஞ்சாச்சு. ஓகே, இப்போ சேம் ஷேப், இந்த எலிப்ஸ் ஷேப் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 45 டிகிரி இன்க்ளைன்ட் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்க எட்டு பாயிண்ட்டுக்கும் ப்ரொஜெக்டார் லைன் ட்ரா பண்ணணும். எதுக்காக அப்படின்னா இப்போ ஃப்ரண்ட் வியூ நம்ம வரைஞ்சி முடிக்கணும்ல, அதுக்காக. ஸோ ஒன்லேருந்து வரைஞ்சாச்சு, தென் டூ, த்ரீ, தென் ஃபோர், எல்லா பாயிண்ட்லேருந்து என்ன பண்ணணும், ப்ரொஜெக்டார் லைன் 90 டிகிரியில் லைன் ட்ரா பண்ணணும். தென் ஃபைவ், தென் சிக்ஸ், செவன், எயிட். ஸோ எயிட் பாயிண்ட்ஸ்ல இருந்து எயிட் வெர்டிக்கல் லைன். அதே மாதிரி உங்களோட ப்ரீவியஸ் சிங்கிள் இன்க்ளினேஷனோட ஃப்ரண்ட் வியூல இருந்து ஹரிசாண்டல் லைன்ஸ் டிரா பண்ணணும், 0 டிகிரி லைன்ஸ் ஃப்ரம் ஆல் தி பாயிண்ட்ஸ். எல்லா பாயிண்ட் வழியாக என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு ஹரிசாண்டல் லைன் டிரா பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நேமிங் மார்க் பண்ணும். நேமிங் மார்க் பண்ணுறது முதலே சொன்ன மாதிரி தான், இது பாயிண்ட் நம்பர் ஒன், இங்கே பாயிண்ட் நம்பர் ஒன். பாயிண்ட் நம்பர் ஒன் அப்படியே ரைட் சைட் கொண்டு வாங்க, பாயிண்ட் நம்பர் ஒன் அப்படியே டப்பு, ரெண்டும் மீட் பண்ணுறது பாயிண்ட் ஒன். பாயிண்ட் த்ரீக்கு வரைய போகிறீங்க அப்படின்னா இதுதான் பாயிண்ட் த்ரீ. ஸோ இங்கேருந்து பாயிண்ட் த்ரீ இப்படி போகும், இங்கேருந்து பாயிண்ட் த்ரீ இப்படி போகும், ரெண்டும் மீட் பண்ண போகிற பாயிண்ட் தான் என்ன அப்படின்னா உங்களுக்கு பாயிண்ட் த்ரீ. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா நேம் வைக்கணும். ஸோ அதுதான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஒன் இங்கேருந்து ஒன் வருது, தென் இந்த பாயிண்ட்லேருந்து ஒன் வருது, ரெண்டும் மீட் பண்ண பாயிண்ட் என்ன அப்படின்னா ஒன். ஸோ இது ஒன் டூ டேஷ். சிமிலர்லி நான் வேகமாக வைக்கிறேன், நீங்கள் வந்து ப்ராப்பராக வச்சுக்கோங்க. இது டூ டூ டேஷ், தென் திஸ் ஒன் இஸ் த்ரீ அண்ட் த்ரீ, திஸ் இஸ் த்ரீ டூ டேஷ், தென் ஃபோர், ஒன் இஸ் ஃபோர் டூ டேஷ். இங்கே ஃப்ரண்ட் வியூவில் இங்கே டாப் வியூவில் ரெண்டு பாயிண்ட்டும் இன்டர்செக்ட் ஆகிறது தான் நேம், கரெக்டாக அந்த நேம். இங்கே ஃபைவ் அண்ட் ஃபைவ் ரெண்டு மீட் ஆகிற பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா ஃபைவ் டூ டேஷ், தென் சிக்ஸ் அண்ட் சிக்ஸ், 6-2 dash, then 7-7, 7-2 dash, then 8-8, 8-2 dash. ஸோ இந்த மாதிரி எட்டு பாயிண்ட் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா மார்க் பண்ணிட்டேன். மார்க் பண்ணதுக்கப்புறம் ஐ நீட் டு கனெக்ட் ஆல் த எயிட் பாயிண்ட்ஸ் வித் ஸ்மூத் கர்வ். ஒரு ஸ்மூத் கர்வ் வச்சு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எட்டு பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ இதுவும் பார்க்குறது என்ன வரும் அப்படின்னா ஒரு எலிப்ஸ் ஷேப்பில் இருக்கும், ஒரு ப்ராப்பர் எலிப்ஸாக இருக்கும். எனக்கு லைட்டாக ஷேக்காக இருக்குது டியூ டு த கிராஃபிக் பேட்,
பட் நீங்கள் நோட்டில் ட்ரா பண்ணுறப்போ யூ ஹாவ் டு ட்ரா தி ஸ்மூத் எலிப்ஸ் லைக் ஷேப். ஓகே, தட்ஸ் இட். ஸோ திஸ் இஸ் ஹவு வி கேன் ட்ரா தி டபுள் இன்க்ளினேஷன் ஆஃப் சர்க்குலர் லேமினா. தேங்க்யூ.